श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राहननबद्धदीक्षम् तया निधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் நாம் இப்பொழுது ஏழாவது அங்கத்தில் சித்திரசாலையை ராஜா விவேகனும் மகாராணி சுமதியும் பார்த்துக்கிறார்கள். சேனாபதி வியவசாயர் ஒவ்வொரு விஷயமும் இந்த சித்திரசாலையில் இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் காண்பிச்சுட்டு வர்றார். இத நாம பார்த்துருக்கோம். இந்த சித்திரசாலையில பிராகிருதம் அப்ராகிருதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லா விதமான எம்பெருமானுடைய உபய விபூதியில இருக்கிற விஷயங்களையும் சித்திரமாக வரைஞ்சிருக்கார். அதுல பிராகிருதமான விஷயத்தெல்லாம் விட்டுடுவோம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ மலைகள் செடி கொடிகள் இவைகள்லாம் சித்திரமா இருக்கின்றன. இதெல்லாம் விட்டுட்டு அப்ராகிருத்தமா இருந்துருக்கிற எம்பெருமானுடைய ஒரு சித்திரங்கள்லாம் அந்த சித்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வர அதுல மத்ரமூர்த்தியா எழுந்துள்ளிருக்கார், கூர்மமூர்த்தியா எழுந்துள்ளிருக்கார். இதெல்லாம் வரிசையா ஒண்ணு ஒன்னா எம்பெருமானுடைய அப்ராகிருத்தமான பெருமேனி அங்க சித்திரமாக இருக்கிறத காண்பிச்சுட்டு வர விவசாயம். அப்படி காண்பிச்சுட்டு வரச்சு இந்த கூர்மாவதாரத்தை காண்பிக்கிற இந்த கூர்மமூர்த்தியா எம்பெருமான் எழுந்துட்டு இருக்க அந்த கூர்மமூர்த்தியில பார்த்தோம்னாக்கா அந்த மேல இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்க அந்த திருமேனி மகா கடினமாக இருந்துருக்கிறது. அந்த கடினமா இருந்திருக்கிற திருமேனியில சுகுமாரமாக இருந்திருக்கிற பிராட்டிகள்லாம் எப்படி அந்த மகாலட்சுமி முதலியவர்கள்லாம் எப்படி அந்த கூர்மனோட கூட பெருமாளோட கூட எப்படி சேர்ந்து இருப்பா என்றெல்லாம் ஒரு சம்சயம் வருது. அந்த சம்சயத்துக்கெல்லாம் பதில் சொல்லிடுற பெரிய சமுத்திரம் என்ன கூர்மம்ன்றது அவதாரத்துல எடுத்துச்சு பார்த்தோம்னா பெருமான் கூர்மாவதாரம் எடுத்த திசைன்றது பல பிரச்சாரமாக இருக்கு. அகில ஜெகதாதாராய கூர்ம ரூபிணி நாராயணாய நமஹான்னு நாம சொல்றோம். பெருமான் கூர்ம ரூபம் எடுத்துட்டு லோகமத்தையும் தாங்கிட்டு இருக்க இது ஒரு விஷயம். எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தோடய எழுந்துள்ள இருக்க இது ஒரு விஷயம். அந்த க்ஷீர சமுத்திரத்தை கடைந்த போது பார்க்கடலை கடைந்த பொழுது அந்த மலை இருக்கு இல்லையோ அந்த மந்திர பருவத்தை அந்த இதுக்கு அதுக்கு ஆதாரம் இல்லாத இருக்கு. கீழே ஆதாரம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க அது ஒரு பிடிப்பு இல்லாத போயிடுச்சுன்னா கடைய முடியாது. இப்ப ரெண்டு பேரும் இழுத்தாங்கன்னா அது கீழே போயிடுச்சுன்னா எப்படி கிடையிறதுன்றதுக்கு அப்புறம் அங்க பெருமாளே கூர்மமா இருந்துட்டு அதை தாங்கி கிடையாது. அது கூர்மாவதாரம் சொல்லி சொல்றோம். இப்படி அவதார விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கூர்மாவதாரத்தை சேவிக்கிறான், இவர் ரெண்டு பேரும் சேவிக்கிறான். அந்த கூர்மாவதார மூர்த்தியை சேவிச்சுக்கிட்டு அந்த சமுத்திரத்தை பார்க்க அந்த சித்திரமாவே தெரியல. இங்க இருக்கிற சமுத்திரம் பார்த்தோம்னா அந்த அலைகளும் இதுவும் பார்த்தோம்னா நிஜமாவே சமுத்திர மட்டும்தான் தெரியுதே தவிர அதனால சித்திரம்ன்ற ஒரு எண்ணமே ஏற்படல. அப்பேற்பட்ட சமுத்திரத்தை பாக்குறா அது ஒரு க்ஷீர சமுத்திரம் பார்க்கடல் கடைந்தது. அந்த சமுத்திரம் கடையப்பட்டதான ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை பார்க்கச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா தோன்றது. அதுல இவன் ரெண்டு பேருமா சொல்லி சொல்ற ராஜா சொல்ற வார்த்தை பொது இந்த சமுத்திரத்தை பாரு. அங்க சமுத்திரத்துல எல்லாம் எத்தனையோ ரத்னங்கள்லாம் உண்டாச்சு, இன்னும் எத்தனையோ ரத்னங்கள்லாம் இன்னும் இருந்துருக்கல. அப்ப
அப்பந்த கௌஸ்துபத்துக்கு அகங்காரம் உற்பத்தி ஸ்தானமாக மிக உயர்ந்த ரத்னமாக இருந்திருக்கிற கௌஸ்துபத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்திருக்கு இந்த சமுத்திரம். அதே மாதிரி சிவபெருமான் அணிந்திருக்கிற ஆபரணமாக அணிந்திருக்கிற சந்திரனுக்கு இது பிறப்பிடமாக இருக்கிறதுனால அது சில்பிஸ்தானமாக அதை எடுத்து சில்பசாலையாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அங்க நடந்த ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிட்டு வர அந்த சமுத்திரத்தை வர்ணிச்சுட்டார். இதுக்கப்புறமா ராஜாக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. எப்படி சுத்தி சுத்தி பாக்குற பார்த்துட்டு விவேகம் சொல்ற வார்த்தை, தேவி திஸ்ரதாம் ஏஷ திரிகுண பரிணதி ரூபோபி பரமபுருஷ பரிகிரகாதி பரிசுத்த பாரஹா பாராவாரஹா அபிச்ச சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபிருதி பாத்திரசாத்கரண ஜனித ஹர்ஷ பிரகர்ஷா தாண்டவோத்யத இவாயம் அகூபாரஹா தரங்க மண்டலேன. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்றேன், அதுக்கு இவ்வளவு பெரிய சொல்லி சொல்றேன். இந்த சமுத்திரம் இருக்கு, இந்த சமுத்திரத்துல அலைகள்லாம் இருக்கு. அந்த அலைகள் ஒண்ணு மேல வந்தே இருக்கு. இந்த அலைகள் எல்லாம் பாருன்னு சொல்லி சுமதிய பார்த்து மகாராஜா சொல்ற, இந்த அலைகள்லாம் எப்படி இருக்குங்க, ஒரு பெரிய சந்தோஷத்தோட இருக்க மாதிரி இருக்கான். சமுத்திரம் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த அலகு தான் இருக்குன்னு சொல்லி சொல்ற. சமுத்திரத்துக்கு என்னத்துக்கு சந்தோஷம் வந்தது, இப்போ என்ன விசேஷம் வந்திருக்கு, இப்போ என்ன இந்த சமுத்திரத்துக்கு சந்தோஷம் வந்ததுக்கு காரணம் பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு, இந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஒரு சந்தோஷமா இன்னொரு சந்தோஷமும் இருந்திருக்கு. இதுக்கு பகவத் சம்பந்தம் எப்படி ஏற்படுதுன்றத பார்க்கணும். ஒரு பிரகாரத்தினால பார்த்தோம்னாக்க இந்த க்ஷீர சமுத்திரத்தை மசனம் பண்ணச்சு, இத கடையச்சு பெருமாள் கூர்ம ரூபியாக இருந்து சமுத்திரத்துக்குள்ள இருந்திருக்க. அதோட மாத்திரம் இல்ல, இந்த கடையிற காரியம் மொத்தத்தையும் அவரே பண்ற. தேவதைகளால முடியல, அசுரனால முடியல, இத மேல கீழே இருந்து பண்றவரும் அவர்தான், அந்த மத்த மேல தாங்கிட்டு இருக்கிறதும் அவர்தான், அசுரர்களுக்குள்ள அந்த பிரவேசம் பண்ணி கடையறதும் வாசிக்கி கொண்டு கடையறதும் அவர்தான், தேவதைகளுக்குள்ள அந்த பிரவேசம் பண்ணி கடையறதும் அவர்தான். இப்படி எல்லா பிரகாரமாகவும் அந்த சமுத்திரத்துக்கு பகவத் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாருங்க, போன ஸ்லோகத்துல சொன்னேன், சுத்தாந்த ஷையா ஹரிஹி ஹரிஹி சுத்தாந்த ஷையா என்பதாக சொல்றார். பெருமானுக்கு அந்தப்புற படுக்கையாக இருந்திருக்கிறது இந்த சமுத்திரம். கீர சமுத்திரத்துல தான் பெருமாள் படுத்துருக்கு. அந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு இந்த சமுத்திரத்துக்கு. இந்த சமுத்திரம் எங்க இருக்கு, இது பிராகிருதமா அப்ராகிருதமா? இந்த சமுத்திரம் அப்ராகிருதம்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பிராகிருதம் தான். இந்த கீர சமுத்திரம் உட்பட இதுவும் பிராகிருதமா தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த பிராகிருதமாக இருந்தா கூட இந்த சமுத்திரம் இதுக்கு அப்ராகிருதத்தை காட்டிலும் ஒரு பரிசுத்தி இதுக்கு ஏற்பட்டு போயிட்டுதான் இருக்கு. திரிகுண பரிணதி ரூபோபி பரமபுருஷ பரிகிரகாது பரிசுத்தரஹா பாராவாரஹா எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால இது அப்ராகிருதமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய வாபி கூப்ப கட்டாக்காதிகளை எல்லாம் காட்டிலும் பரிசுத்தமான ஸ்தானமாக ஆயிடுச்சு. ஏன்ன, பெருமாள் இங்கேயே சயனிச்சிருக்க இந்த கஷீர சமுத்திரத்துக்குள்ளதான் கூர்மமாக எழுந்தருளி அவர் அவதார் கூர்மாவதாரம் பண்ணி அந்த கஷீர சமுத்திரம் மதனத்துக்கு அமிர்தத்துக்கு அடைவதற்கு உபகாரமாக இருந்த, இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் மகோத் சம்பந்தத்தை பெற்றிருக்க வைக்கிறதுனால இந்த சமுத்திரம் பரிசுத்த தரகா
பரிகிரகாத்து பரிசுத்தரகான்னு. அந்த எம்பெருமானுடைய பரிகிரகத்தினால லோகத்துல பரிசுத்தமான வக்குக்கள்னு என்னென்ன இருந்திருக்கோ அவைகள் எல்லாம் காட்டிலும் பரிசுத்தமாக ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னார். இது ஒண்ணுனால மாத்திரம் இதுவே போறும் பெரிய சந்தோஷம் சமுத்திரத்துக்கு. இப்ப ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான வஸ்துவா ஆயிட்டதுனால அந்த சந்தோஷத்தினால அலகெல்லாம் மேல மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேலயா அந்த சந்தோஷத்தை சமுத்திரம் வெளிப்படுத்துறது என்று ஒரு பக்கம். இன்னொரு ஒரு விசேஷத்தையும் சொல்றார் சமுத்திரத்துக்கு. இது எந்த சமுத்திரம்ன்றது, அதாவது இப்போ சொல்ற சமுத்திரம் அமிர்தமசனம் பண்றதுக்கு முன்ன இருந்த சமுத்திரமா இல்ல அமிர்தமசனம் பண்ணின பிற்பாடு இருக்கிற தசையில உள்ள சமுத்திரமான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றேன், இது அமிர்தமசனம் பண்ணின பிற்பாடு வந்த நிலையில இருந்த சமுத்திரம் தானா. அப்ப ரெண்டு சந்தோஷம் வரும், ஒரு சந்தோஷம் பகவத் சம்பந்தத்தினால, இன்னொரு சந்தோஷம் அது எதுக்கு வருதுன்னா அபிச்ச சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபதி பாத்திர சாக்கர்ஷ பிரகர்ஷ. சமுத்திரத்தில் எத்தனையோ சம்பத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன, அத்தனை சம்பத்துக்களையும் யார் யார் இந்த ஒப்படைக்கணுமோ ஒப்படைக்க வேண்டிய வாழ்க்கத்துல ஒப்படைச்சாயிடுச்சு. அதனால ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி என்ன சம்பத்து சமுத்திரத்துல இருந்தது, அது யாரிடத்தெல்லாம் ஒப்படைச்சார்ன்றதையும் பார்க்கணும். சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபதி பாத்திர சாக்கரண ஜனித ஹர்ஷ பிரகர்ஷா. காமதேனு உண்டாச்சு, அந்த அமிர்தமசனம் பண்ணாச்சு, காமதேனு உண்டாச்சுன்னாக்க காமதேனு ஏற்கனவே சமுத்திரத்துக்குள்ள இருந்ததுன்னு அர்த்தம். இந்த காமதேனுவை யாருன்ற கொடுக்கறது, என்ன தேவேந்திரன் கொடுக்கறாரு, வசிஷ்டர் இடத்துல கொடுக்கறாரு, எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து வசிஷ்டர் பண்ற யாகத்தெல்லாம் அதுக்கு வேண்டிய திரவியங்கள் மொத்தத்தையும் காமதேனு கொடுக்கணும். அதில் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு விஷயம். சுரத்ருமம் பாரிஜாத புஷ்பம், பாரிஜாத மரம், அந்த பாரிஜாத மரம் எங்க இருக்கணும், தேவேந்திரன் இடத்துல இருக்கணும், தேவராஜன் இடத்துல இருக்கணும், இந்திரனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துல இருக்கணும். அது அவனுக்கு கொடுத்து சேர்த்தாச்சு. சிந்தாமணி கௌஸ்தபம் முதலிய உத்கிருஷ்டமான ரத்னங்கள் அது பெருமாளிடத்துல இருக்கணும், அது பெருமாளிடத்துல கொடுத்தாச்சு. இப்படி நம்ம இடத்துல இருக்கிற வஸ்துக்களை அவரவர்களுக்கு பாத்திரமானவர்களுக்கு நாம கணக்கு கொடுத்துட்டோமானாக்க நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தான் இப்ப சமுத்திரத்துக்கு வந்திருக்கான். இந்த சந்தோஷத்தோட கூட பார்த்தமான அந்த சமுத்திரத்தினுடைய அல மேல 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 வர்றது இருக்க அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருந்துருக்குன்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் அந்த சித்திரத்துல சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய அலைகள் அந்த அலைகளை அழகா வர்ணனை பண்ற ராஜாவுனுடைய வார்த்தையினால. ராஜா சகௌத்துக்கும் அவலோக்கிய பார்த்துட்டு தேவி திருஷ்யதாம் சேஷ திரிகுண பரிணதி ரூபோபி பரமபுருஷ பரிகிரகாது பரிசுத்தரஹா பாரா வாரஹா அப்பிச்ச சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபதி பாத்திர சாக்கரண ஜனித ஹர்ஷ பிரகர்ஷா தாண்டவோத்யதா இவ அயம் அகூபாரஹா தரங்கமண்டலேன. சமுத்திரத்துல கணக்கு அலையே இல்லைன்னா அது சமுத்திரமாகவே சொல்லவே மாட்டேன். அந்த அலையே இருந்தாதான் சமுத்திரத்துக்கே ஒரு சோபை. அதனால இங்க அலையே சித்திரத்துல வரைஞ்சிருக்கா. ஆனா இந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னாக்க தாண்டவோத்யதைவ அயம் அகூபாரஹா தரங்க மண்டலேன பாத்திர சாக்கரண ஜனித பிரகர்ஷ தாண்டவோத்யதா. ஆனந்த தாண்டவம் ஆடுறதான், அதனாலதான் இந்த அலகெல்லாம் மேல 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 காண்பிச்சுட்டு இருக்கும். இது எதனால பாத்திர சாக்கரண ஜனித பிரகர்ஷ, இந்த வஸ்துக்களை எல்லாம் அந்தந்த பாத்திரங்கள்ல கொடுக்கறதுனால வந்த சந்தோஷம்னு சொல்லி சொல்றேன்.
நைஷதத்துல ஒரு ஸ்லோகம். ஸ்ரீஹர்ஷன் மகாகவி, பெரிய வேதாந்தி, கேட்ட மகாமேதாவி. அந்த மேதைய பார்த்து இவனுடைய மேதைக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது இருந்துட்டு இருக்கான்றதுக்கோசரம் அந்த காலத்துல இவனுடைய புத்திய குறைக்கணும்ன்றதுக்காக சில காரியம் பண்ணான்னு சொல்லுவா. அதாவது அவரை செடி, அதாவது அவரை கொடி அது மேல ஏறும், மேல ஏறினா அதுக்காக ஒரு பந்தல் போடுவான். இப்ப இந்த ஆடி மாசத்துல கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க குழி போடுறதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி கரமுதல்களுக்கெல்லாம் அவரை இந்த மாதிரி இந்த கொடி மூலமாக பரவக்கூடியதாகவும் அதுல இருந்து வரக்கூடியதாக உண்டான ஒரு காய்கறிகளுக்கெல்லாம் அந்த கொடிகள்லாம் பரவுறதுக்காக ஒரு பந்தல் போடுவோம். பந்தல்ல நிறைய அவரை செடி அவரை கொடி படர்ந்து இருக்கான். அந்த அவரை கொடியினுடைய நிழல்ல கணக்கு உட்காண்டமானாக்க நம்மளுடைய புத்திக்கு மாந்தியம் ஏற்படுமா, புத்திக்கு குறவு ஏற்படுமா, புத்திக்கு விகாசம் ஏற்படாதான், விகாசம் இல்லாமல் அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டு அது வேலை செய்யாது போகுமா. அதே மாதிரி பழையது சாட்டமானாக்க, பழையதுனாக்க நேத்திய சாதம், அதுல தீர்த்தம் கொட்டி அதை மறுநாள் காத்தால சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்டோம்னா பழையது சாப்பிட்டோம்னாக்க தூக்கம் வரும், சுவாரஸ்யமா இருக்கும். நாங்கள்லாம் அந்த காலத்துல சின்ன வயசுல பழையது சாப்பிட்டவாதான். இப்பதான் இந்த காலத்து பசங்கள்லாம் 8 மணிக்கு போனோம்னாலும் சுட சுட சாதம், சுட சுட பலகாரம். இப்படி நாம பசங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அபிமானத்தினால நம்ம இப்படிலாம் நம்ம பண்றோம். அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. கற்கால வந்த உடனே கற்கால தூங்கி இருந்து அவா ஸ்திரீகள் வர்த்தீங்கன்னா புருஷெல்லாம் உதயோகஸ்தானம் பண்ணிட்டு பசங்கள்லாம் அத்தியனம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு 9 மணிக்கு ஆத்துக்காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அவ தீர்த்தம் ஆடிட்டு வருவா ஸ்திரீகள்லாம். அப்ப வரைக்கும் அந்த 9 மணி வரைக்கும், 9:30 மணி வரைக்கும் திரு சொல்லிட்டு இருக்கணும், வேதம் திரு சொல்லிட்டு இருக்கணும். இவ்வளவு நாய் கூத்து போட்டோம்னா கற்கால இருந்து உயர சொன்ன உறக்க பிறந்த கொண்டாடி சொன்னோம்னா பசி இருக்கிறோம். 9:30 மணிக்கு வந்தோம்னாக்கே மறுபடியும் அப்ப சாதம் போடுவா. அப்ப தளிகள்லாம் ஆகாது, நேத்திய சாதம் இருக்கும். இந்த மாதிரி ஜலம் கொட்டி வச்சிருப்பா, அந்த தீர்த்தம் கொட்டி வச்சு சாதம். அதுல என்ன பண்ணுவா இவ வந்து அந்த தீர்த்தம் கொட்டின பழையதுல எருமை தயிரை குத்தி சாட்டமானாக்க என்ன பண்ணுவா, தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்திலேயே பிசிஞ்சு கொஞ்சம் போறோம் தயிரை குத்தி நமக்கு போடுவா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நேற்று ராத்திரி மீண்டு போன சாத்து முதனுடைய அடி பாகம் வண்டின்னு சொல்லுவார், அதை குத்தி நம்ம சாத்து போயிடுவோம். இது போனா இது ஒரு அது சாத்த உடனே ஒரு தூக்கம் வரும். கொஞ்சம் விபவம் இருக்கிறவா, நல்ல பணக்காரளா இருக்கிறவா, அவாத்துல என்ன பண்ணுவான்னா இந்த பழைய சாத்தையே நல்ல தயிர் குத்தி பிசிஞ்சு அதுலயும் ஒரு கரண்டு தயிரும் குத்திட்டான்னாக்கா அதை கட்டணம் போக்கியம் வேற ஒண்ணுமே இருக்காது, அற்புதமா இருந்துட்டு இருக்கும். குடி குடியிருந்து குழி வந்து உப்பு போட்டு அது சாத்தமானா அதுக்கு ஒரு ஊர்காவோ எதனா எலுமிச்சங்கா ஊர்காவோ தொட்டு சாட்டமான பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கும் அந்த பழையது. அதுல எருமை தயிர குத்துறது, பசுந்தயிர காட்டிலும் எருமை தயிர் இருக்க இது இன்னும் ரொம்ப புத்தி மாந்தியத்துக்கு காரணமாக ஆறுது. பழையதே புத்தி மாந்தியத்துக்கு காரணம், எருமை தயிர் இன்னும் புத்தி மாந்தியத்துக்கு காரணம். இந்த பழையத பழைய சாப்ப எருமை தயிரை குத்தி பிசிஞ்சு அவரை பந்தலும் கீழே இந்த ஸ்ரீஹர்ஷனை உட்காந்து வச்சு இவனுக்கு அந்த சாத்தம் போடுவானோ, இப்படி சாத்தம் போட்டு போட்டு அந்த புத்தியினுடைய தீக்ஷண்யத்தை குறைப்பான்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவான் அந்த ஸ்ரீஹர்ஷனுடைய மேதைக்கு. இப்ப பிரகிருதத்துல சொல்றான், நைசத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இது. நாரதர் இந்திரலோகத்துக்கு போற இந்திரனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்றேன், அந்த உபதேசம் பண்ற ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம், பூர்வம் சம்பதோ விபத ஏவ விமிருஷ்டாஹாம் பத்ரபாணிக மலர்ப்பண மாசாம் தாசு சாந்திக விதி விதி திருஷ்டாஹாம். இந்திரனை பார்த்து சொல்ற நாரதர்,
பெரிய ஐஸ்வர்யத்தோட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கைய இந்த ஐஸ்வர்யம் மொத்தம் எப்படி வந்தது தெரியுமா உனக்குன்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, இதுக்கு முன்ன இருந்த ஜென்மால நீ எத்தனையோ சுகிருதம் பண்ணிருக்க, எத்தனை எத்தனை சுகிருதம் பண்ணையோ அத்தனை சுகிருதத்தையும் செலவழிச்சு இந்த ஐஸ்வர்யம் அவ்வளவுதான். இனிமே உனக்கு உன்னுடைய கணக்குல சுகிருதத்தினுடைய பேலன்ஸ் ஒண்ணும் இல்லை, நெல் பேலன்ஸா ஆயிடுச்சு. ஊர் ஓகும் விபவம்ருட்டாக வஸ்துதா நமக்கு வந்திருக்கிற சம்பத்தை கொஞ்சம் பராமரிசம் பண்ணிப்பார். இந்த சம்பத்தினால நமக்கு பெரிய சந்தோஷம் வருதா துக்கம் வருதா என்ன வரப்போறதுன்றத கொஞ்சம் பராமரிசம் பண்ணிப்பார். என்ன சொல்ற, பராமரிசம் பண்ணா என்ன ஏற்படும் அப்படின்னா பெரிய ஆபத்து தான் நமக்கு காத்துட்டு இருக்குன்னு ஏற்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சம்பத்து நிறைய வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு துவேஷங்கள்லாம் அதிகமாயிடும். நம்ம விரும்பாதவா நம்மளிடத்துல அசூயப்படுறவா இவாள்லாம் அதிகமாயிடும். இவாள்லாம் அதிகமாயிட்டாங்கன்னாக்க அப்ப நமக்கு ஆபத்து அதிகமாயிருதுன்னு தானே அர்த்தம். இப்ப இந்த சம்பத்தை விமர்சனம் பண்ணி பார்த்தோம்னா பெரிய ஆபத்து தான் காத்துட்டு இருக்குன்னு ஏற்படுறது. இதுதான் சித்தமா இருக்கு. பாசு சாந்திக விதி விதி திருஷ்டா பாத்திரபாணி கமலாம் பாசு விபத்து. இந்த சம்பத் ரூபமான ஒரு பெரிய ஆபத்து வருத இந்த ஆபத்துக்கெல்லாம் ஒரு சாந்தி அசாம் சம்பதம். இது என்னத்துக்கு ஒரு சாந்திக்க விதி சாந்தி கர்மா. இப்ப பெரிய ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு சாந்தி கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுமானாக்க அந்த ஆபத்துல இருந்து நாம வெளியில வந்துள்ளோம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு சாந்தி கர்மா ஒண்ணும் பண்ணணும். அந்த சாந்தி கர்மாவை பண்ணியாச்சுனாக்க ஆபத்து போயிடும், நாம சந்தோஷமா இருக்கலாம் என்ன சொல்ற. அப்போ அந்த சாந்தி கர்மா என்னன்னா பாத்திரபாணி கமலாற்பணமாசாம் நமக்கு கிடைச்சிருக்கிற சம்பத்து இருக்க இந்த சம்பத்து மொத்தத்தையும் பாத்திரபாணி கமலாற்பணம் ஆசாம் பாணிகமலேஷு பாத்திராணாம் பாணிகமலேஷு அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாத்திரம்னாக்க வித்தியினால வேதாத்தியனம் பண்ணிருக்கா, சாஸ்திரம் வாசிச்சிருக்கா, பிரம்ம வித்துக்களாக இருந்துருக்க, இப்படிப்பட்ட மகான்கள் இடத்துல இந்த சம்பத்தை நம்ம கொடுத்தோமானாக்க வித்தியினால வித்திய மாத்திரம் இல்ல ஜாதி தபஸு விருத்தம் இவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கான். ஜாதி உத்கிருஷ்டமான ஜாதி ஆளவந்தார் கடைசியில சொல்ற, நான் கதற கதர்னு கதறு என்னை பார்த்து நீ கடைசியில சொல்ற இவ்வளவு கதைனா கூட நீ ஓட்டம் கொடுக்க மாட்டேன், என்ன பார்த்து நீ ஒண்ணு கொடுக்க வேணாம் போனா போன என்ன பொண்ணு பிதாமகம் நாகமுனின் விலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அசிந்தயித்வான்ற என்னை பத்தி நீ கவலைப்படாத, பிதாமகம் நாகமுனின் விலோக்கிய பிரசீதன்ற இப்படிப்பட்ட எப்பேற்பட்ட குலத்துல பிறந்திருக்கா அபிஜாதனாக இருந்துட்டு இருக்கானான்றத பார்க்கணுமா நம்ம கொடுக்கறதுக்கு என்ன. அப்படிப்பட்டவாளுக்கு கொடுத்தா இன்னும் விசேஷம் அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்லல. வித்யா ஜாதி தபஸ்ஸு ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, நித்திய நித்தியகர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றது. இது மத்தியானம் நீக்கத்துக்கு காரியம் காலம் எப்போ மத்தியானம் தான் காலம், அது வரைக்கும் யார் பட்டினி இருக்குது காத்தாலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு 7 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணுவாங்கன்னா உடனே கையோட எல்லாத்தையும் பண்ணி பிரம்மதம் மாத்தியானியம் வயசுலேயும் முடிச்சுட்டு 7 மணி 8 மணிக்கு உட்காந்து சாப்பிடலாம் இல்லையோ, இப்படி எல்லாம் பண்ணல. அவ தேசிகன் மாதிரி எழுந்தருள் இருக்கிற மகான்கள் சப்போஸ் ஏகாரசி உபவாசம் சிரவண துவாரசி உபவாசம் இப்படி பகவத் கைங்கரியங்கள் இப்படி பண்றவாளாக இருந்திருக்கு. இதெல்லாம் தான் தபஸ் வேற ஏதனா ஒரு தபஸ் தான், வேற ஒண்ணு தாடி வச்சுட்டு மொட்டை வச்சுட்டாதான் தபஸ் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் தான் தபஸ். தபஸு விருத்தம், விருத்தம்ன்றது சௌச்சம் ஆச்சாரம் சொல்றது, இது பாஷ்யமான விருத்தம் மானசிகமான விருத்தம் நல்ல பரதாரேஷு ஜாத்தியந்தா அப்படின்னு சொல்றோம். இறன் மனைவியை நினைக்கச்சு பார்க்கச்சேயே பிறவிக்குருடனாக இருந்திருக்கிறார் அர்த்தம். பரிவாதேஷியோ மூக்கஹான், அதாவது
அறிவாதம் யாரான அசலார பத்தி பழி சொல்லு சொல்றதுன்றது வரச்சே இவ ஓமையா இருந்துருது இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர அப்படி இருக்கிறவள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பெருமாள் சொல்ற. அந்த மாதிரி விரத்தம் அந்த மாதிரி ஒரு நன்னறி நன்னடத்தை உடையவர் எப்படி இருக்கிறவாள் இடத்துல ஆசாம் சம்பதாம் பாணி கமலேஷு அர்ப்பணம் அது அந்த சமர்ப்பிக்கிறது கொடுக்கறது இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷத்தோட அதை கொடுத்துட்டோம்னாக்க அப்போ ஒரு ஆபத்தும் வராது இந்த விபத்து மொத்தம் போயிடும் அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும்னு ரொம்ப அழகா சொல்ற நைஷத்தம் நைஷத்தில ஸ்ரீகர்ஷன் பூர்வ புண்ணிய விபவ வியவலப்தா சம்பதோ விபத ஏவ விமிருஷ்டா பாத்திர பாணி கமலாத்மணமாசாம் தாது சந்திஷ விதி விசிருஷ்டா. இந்த இடத்துல இப்ப சமுத்திரத்துக்கு என்னன்றது பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துக்கு இப்ப ஒரு பெரிய சந்தோஷம் தன்னிடத்துல இருக்கிற சம்பத்து மொத்தத்தையும் யாருன்னு சொல்லணுமோ அவள்டெல்லாம் ஒப்படைச்சாச்சு. ஒப்படைச்சுட்டா இனிமே எதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த சமுத்திரத்துக்கு ஒரு சமுத்திரராஜனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதுதான் அந்த சந்தோஷத்தினால தாண்டி போனோம். அதோட மாத்திரமில்ல எம்பெருமானே சென்றிருக்க இது பிராகிருத்தமான வஸ்துவில அப்ராகிருத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமான் இருந்திருக்கிறதுனால அப்ராகிருதமான வஸ்துக்களுக்கு உண்டான மேன்மையை காட்டிலும் இந்த சமுத்திரத்துக்கு மேன்மை ஏற்பட்டுடுச்சு. ஆகையால ஒரு பெரிய சந்தோஷமா இந்த சந்தோஷத்தினால அப்படியே நர்த்தனம் ஆடுறது அந்த நர்த்தனம் தான் அந்த தாண்டவம் ஆடுறது தான் அழகடாக இருந்திருக்கு. இதை பாருன்னு ராஜா சொல்றாராம். இது சுமதி பாக்குறாராம். ஏவமேவ இமும் பிரேட்சமானாம் அப்படி ஹிருதயம் தேசிகனுடைய வார்த்தை இருக்க ஒவ்வொன்றும் அழகு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். அது சுவாமி தேசிகனால தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. சுமதியினுடைய வார்த்தை பார்க்கணும். ஏவமேவ இமும் பிரேட்சமானாம் ஹிருதயம் இந்த சமுத்திரம் சந்தோஷத்தோட தாண்டவம் ஆடுறது சந்தோஷ தாண்டவத்தினால அழகல் அழகலாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னா இந்த சமுத்திரத்தை பாக்குறால பாக்குறவாளுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறதா. ஏவமேவ இமம் பிரேட்சமானானாம் அப்படி இமம் சித்திரம் பிரேட்சமானானாம் அப்படி இந்த சித்திரத்தை பாக்குறவாளுக்கு கூட அவளுடைய ஹிருதயத்திலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுறது அந்த சந்தோஷம் அதாலேயா வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சுமதி என்னுடைய வார்த்தை வாஸ்தவம். ஒரு நாம பஸ்ல போயிட்டே இருக்கு சமுத்திரக்கரோ பஸ் போச்சுன்னா கூட அந்த சமுத்திரத்தை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் ஏற்படும் நமக்கு. சாதாரணமா இந்த சமுத்திரக்கரையில போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த அலையா வந்து காலிலிருந்து அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். நாம பார்த்துட்டு நம்ம வருவோம் நம்ம. இப்போ இந்த சித்திரத்துல தத்ரூபமான ஒரு சித்திரம் இருக்கு. இது சமுத்திரமா நிஜம் சமுத்திரமா இல்ல சித்திர சமுத்திரமான்னு தெரியாத அப்படி ஒரு சமுத்திரம் இது. இதை பார்த்தவங்க நமக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது அப்ப சொல்லி சொல்றாங்க. இவ ரெண்டு பேரும் சொன்னத்தை பார்த்த பிற்பாடு விவசாயம் வந்து சரி சமுத்திரத்தெல்லாம் பார்த்தத போறோம் இதன் பக்கத்துல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தையும் நீங்க பாருங்க ஒன்னு சொல்லி காண்பிக்கிறார். நிஷாமியதாம் நிஷாமியந்தாம் இங்க பாருங்க ஒன்னு சொல்ற இதரே சரசன் நிகர்ஷவந்தா கிரமோர்மிதாக பரிதோபிதாத்மயோதே ஸ்பட்டிகாரோகண விப்ரமம் வகந்தி. சில சில விஷயங்கள்லாம் சொன்னாதான் புரியும், சொல்லலன்னா புரியாது. அதுக்குதான் அந்தந்த ஊர்ல அந்த விசேஷங்களை காண்பிக்கிறதுக்கு ஒரு கைடு வருவா கூட வருவா. இப்ப நாம எல்லாம் பெருமாளை சேவிக்க போறோம், அந்த திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது எல்லா திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானுக்கும் அந்தந்த ஊர்ல இருக்கிற எம்பெருமானுக்கும் ஒரு ஐதிஹ்யம்.
இவர் இப்படி எழுந்திருக்காரு இப்படி எழுந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஐதிஹ்யம் சொல்றது. அந்த ஐதிஹ்யத்தெல்லாம் சொல்லி நமக்கு பெருமான் சேவை பண்ணி விட்டுமாருக்காருனாக்க அப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப கும்பகோணத்துக்கு போறோம், அது திருக்கோணத்துக்கு போனோம்னாக்க அமுதனை சேவிக்கிறோம். அந்த அமுதனை சேவிக்கச்சே அங்க சில ஐதிஹ்யங்கள், நாம ரங்கநாதனை சேவிக்கிறோம், கோவிந்தராஜனை சேவிக்கிறோம், இப்படி ஒவ்வொரு பெருமாளையும் சேவிக்கிறோம். நாம இந்த சேவிக்கச்சே அந்தந்த சன்னிவேசத்துக்கு அந்தந்த திவ்யதேசத்துக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை சொல்லி நமக்கு சேவை பண்ணி வச்சாருனாக்க அப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. ரங்கநாதனுக்கு சேவை பண்ணி வைக்கிறது, அம்மா பெரு இந்த பெரிய பெருமாள் தான் இக்ஷ்வாகு வம்சத்துல ராமராலயே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள், இவ விபீஷணனுக்கு கொடுத்த லங்கைக்கு போற வழியில கொஞ்சம் விபீஷணர் இந்த இடத்துல எழுந்தருள் பண்ணினார், அந்த சமயத்துல பெருமாள் இங்கே பத்துன்ட்டு இப்படி ஒரு ஐதிஹியத்தை சொல்றது. இந்த ஐதிஹியத்தை சொல்லி சேவை பண்ணி வச்சா நமக்கு சந்தோஷம். பாருங்கோ இங்க பக்கத்துல விபீஷன் ஆழ்வானுடைய சன்னதி இங்கேயே பக்கத்திலேயே இருக்கு, இந்த பிராகாரத்திலேயே இருந்துருக்கு. இது விபீஷணனுக்கு அபிமுகமாக தெற்க பார்த்து நான் லங்கையை நான் நிச்சயம் பார்த்துருக்கேன்னு சொல்லி நான் இங்கேருந்தே லங்கையை நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி பெருமாள் ரங்கநாதன் சொல்றேன். அதுக்காக தான் பெருமாள் தெற்க பார்த்து எழுந்தருள் இருக்க. இப்படி அந்த ரங்கநாதனை பத்தி அவர் எழுந்தருள் இருக்கிற சந்தேசம், அந்த ஊருக்கு எழுந்தருள் இருக்கிற சந்தேசம் சந்தேசம் இதெல்லாம் சொல்லி நமக்கு சேவை பண்ணி வச்சோம்னா வச்சாருனாக்க அப்ப நமக்கு சந்தோஷமா இருந்துருக்கு. அதே மாதிரி அமுதன சேவிக்க, அமுதன சேவிக்கிட்டு இப்ப ரங்கநாதன் கோவிந்தராஜெல்லாம் பிளாட் அப்படியே சமமா படுத்துருக்க, அதே மாதிரி படுத்துருக்க கொஞ்சம் எழுந்த மாதிரி படுத்துருக்கு. இவர் என்னதுன்னா இப்படி மாதிரி படுத்துருக்கேன்னா இது பார்த்தா நடந்த காலங்கள் நந்த ஒன்று திருமூழி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த மங்களாசாசனம் பண்ணச்சே கிடைச்சு கிடைச்சேன்னு சொல்லி கிடந்தவாறு பேசுவாங்க கேட்டனேன்னு சொல்லி நீ வந்து ஒரு வார்த்தை நீ பேசணும்னு சொல்லி சொல்ற பேசணும்னு வச்சு அப்படி எழுந்துக்கிட்டே எழுந்திருக்கிட்டே எழுந்திருக்காத நீ அப்படியே பட்டுந்தே சொல்லுன்னு சொல்ற அந்த பட்டுந்தே இதுன்றது இது உத்தான சாரின்னு சொல்லி சொல்றது. அப்படி படுத்துருக்கிறது பட்டுலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கிறது மேலே ஏறி இருக்கிறது இருக்க இது உத்தான சாரின்னு சொல்றது. இப்படி அந்த திவ்யதேசத்துக்கு உண்டான ஒரு விசேஷத்தை சொல்லி நமக்கு சேவை பண்ணி வச்சாலும் நமக்கு சந்தோஷமா இருந்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல விவசாயம் என்ன பண்றான்னா ராஜஸ்தானி தானே இவா ரெண்டு பேரும் சுபத்தையும் விவேக்கனும் அந்த விசேஷத்தை சொல்லி இந்த சித்திரத்தை பாரு இந்த சித்திரத்தை பாருன்னு சொல்லி சொல்றோம். இங்க சமுத்திரம் தான் இன்னும் இருந்துருக்கு, அந்த சமுத்திரத்தை தான் காண்பிச்சு பேசும். இந்த சமுத்திரத்துல இது அல அலையா அந்த அலகெல்லாம் இருந்துருக்கு. இந்த அலகலை பார்க்கச்சே ராஜாவுக்கு தோணினது சமுத்திரத்தினுடைய ஒரு சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுன்னு ராஜாவுக்கு தோணினது. விவசாயம் பண்றது என்னன்னா இங்க படிப்படியா படிப்படியா அலகெல்லாம் இருக்கு. இந்த அலகல்ல என்னன்னா ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி சித்திரம், இங்க ஒரு அல்ல அங்க ஒரு அல்ல அங்க ஒரு அல்லன்னு போட்டு போட கூட போட்டிருக்கலாம், அந்த மாதிரி போடல. ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துருக்கோம். இது படிக்கட்டு வச்ச மாதிரி இதரேதர சன்னிகர்ஷவந்த ஒண்ணுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு வந்து இதுல பார்க்கச்சேயே தொடர்ச்சியாக இருந்துருக்கு. கிரமனின்னதையோ மகோர்மி ஒண்ணு கீழே இருக்கு ஒண்ணு பெரு மேல இருக்கு, இது பெரிய அலையா இருக்கு, அந்த கீழே இல்ல சின்ன இலை கீழே நிக்கிறது, இப்படி ஒண்ணு உயர்ந்ததாகவும் ஒண்ணு தாழ்ந்ததாகவும் இருந்துருக்கிற ஊர்மி பேதாக ஊர்மின்னா அலைகள் அலைகளுடைய பேதங்கள். பரிதோவிதாக பயப்பயோதே பரிதோவிதாக இந்த பயப்பயோதி இது சாதாரண உப்பு கடல் இல்ல க்ஷீர சமுத்திரம். இந்த க்ஷீர சமுத்திரத்துல இருந்துருக்கிற இந்த அலைகள் மேலும் கீழுமாக இருந்துருக்கிற அலைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தத்தோட இருந்துருக்கிற அலைகளை பார்த்தோமானா பட்டிகாரோகண விப்ரமம் வகந்தி ஒரு பட்டிக்கமணியினாலேயே படிக்கட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துருக்கான். பட்டிகாரோகண விப்ரமம் வகந்தி இதை பாருங்களேன்,
विवसाय ராஜாவுக்கும் ராணிக்கும் இந்த அழகெல்லாம் எப்படி இருக்குன்றத காண்பிக்கிறார். அப்படியே சுத்தமா இருக்கு, வெள்ள வெளியிலும் இருந்துருக்கு, அந்த ஸ்படிகம் மாதிரி இருந்துருக்கு. ஸ்படிகத்தினுடைய விசேஷமே என்னன்னா உள்ள இருக்கிற வஸ்துவை வெளியில காண்பிக்கிறது, அவ்வளவு சுத்தமா இருந்துருக்கிறது. அப்படிலாம் இருக்கு, இந்த அழகெல்லாம் மேலும் பாருங்கன்னு விவசாயம் இவா ரெண்டு பேரை பார்த்து சொல்லி சொல்றாங்க. இதோட மாத்திரம் இல்ல, இதுக்கு ஒரு பெரிய இங்க ஒரு சீதர மூர்த்தி திராட்சிய தரிக்கின்றிருக்கிற பெருமாள் ஏழு இருக்கு. அந்த மூர்த்தியை காண்பிக்கிட்டு இந்த சமுத்திரத்தையும் ஸ்ரீதர மூர்த்தியும் சேர்த்து காண்பிக்கிறது. கமலோதர சிதா முரமர்தனஸ்ய புஜ மத்ய பீடிகாம் அதிருஹ்ய ரக்ஷதி ஜகந்தி வீக்ஷணைஹி. இது அற்புதமான ஸ்லோகம். நம்ம பெரியவாள்லாம் சுவாமி தேசிகன் தூப்பில் எந்த இயந்திரம் இருக்கிறது, தூப்பில் தேசிகன் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தேவப்பெருமாவளை மங்களாசாசனம் பண்றதுன்ற ஒரு பிரக்கிரியைய ஏற்படுத்தியிருக்க. அந்த பிரக்கிரியில ஸ்லோகங்கள்லாம் சில சில ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணுவார். அந்த ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணுச்சு, அந்த ஸ்லோகார்த்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க சாக்காத் சுவாமி தேசிகனே நேரவே சொல்லி அனுசந்தானம் பண்ணி அவர் விபவத்துல எழுந்தருள் இருந்தா எப்படி மங்களாசாசனம் பண்ணிருப்பாரோ அப்படி மங்களாசாசனம் பண்ற மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருக்கின்றன. எங்கெங்க இருக்கிறதோ அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருப்பார். அதுல நிறைய சங்கல்பூரிய ஸ்லோகங்கள், அப்புறமா சில்லற ரகசியங்கள்ல இருக்கிற ஸ்லோகங்கள், பத்துமுக்கா கலாபத்துல இருக்கிற ஸ்லோகங்கள், சாஸ்திரத்துல ஆத்யந்த ஸ்லோகங்கள், இப்படி பல ஸ்லோகங்கள் இந்த சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற இதெல்லாம் சோத்திர பாட்டம் மாத்திரம் இல்ல, சோத்திர பாட்டத்துல வர ஸ்லோகங்கள் மாத்திரம் இல்ல, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கும். சுவாமி தேசிகன் கர்ப்ப கிரகத்துல போய் அந்த தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுவார். அப்ப சில ஸ்லோகங்கள்லாம் அங்க அனுசந்தானம் பண்ணுவார். அதுல கர்ப்பகிரகத்துல நம்ம பெருமாளை எப்படி சேவிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னாக்க அங்க தேசிகன் மங்களாசாசனம் பண்றத போய் நாம சேவிச்சோம்னா இப்படிதான் நாமளும் பெருமாளை சேவிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப பெருமாளுடைய திருமார்பல மகாலட்சுமி எழுந்திருந்திருக்காள், திருமார்பு லட்சுமி, அந்த லட்சுமியை மங்களாசாசனம் பண்றதுக்கு இந்த பண்ற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா, அனுசந்தானம் பண்ணுவா. அதை இப்ப பாக்குறோம். ஈ அமத்ர விஸ்வ ஜனனீ சமுத்திதா கமலா விகாசி கமலோதர ஸ்திதா. இந்த தாயார் லோகத்துக்கெல்லாம் விஸ்வஜனனி சமுத்திதா, இயம் விஸ்வஜனனி சமுத்திதா தொட்டு காண்பிக்கணும். அங்க பெருமாளுடைய ஸ்ரீதர மூர்த்தியா இருந்திருக்கார். ஸ்ரீதர மூர்த்தியாக ஸ்ரீதரன், ஸ்ரீன்றது மகாலட்சுமி, மகாலட்சுமியை தரிச்சின்றிருக்கிற மூர்த்தி. அப்பே சாந்த பெருமாள் இயமற்ற விஸ்வஜனனி சமுத்திதா கமலா விகாந்தி கமலோதர ஸ்திதா. அத்தனை சொல்லி சொல்லச்சே எந்த இடத்துலன்னு சொல்லணும், இந்த இடத்துல லிகித பிரகாரமாக இருந்திருக்கிற இந்த இடத்துல அந்த சித்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ அந்த பிரகாரத்துல, அந்த லிகித பிரகாரத்துல கமல மத்தியஸ்திதையைவ சமுத்திதா கமலா விகாசி கமலோதரஸ்திதா கமலா சமுத்திதா. கமலான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமி உண்டானாள். விகாசி கமலோதர ஸ்திதா, விகாசி நன்கு விகசிச்சிருக்கிற கமலம் அந்த தாமரைக்காடு தாமரைக்காட்டிலிருந்து உண்டானவளாக இருந்திருக்கிற மகாலட்சுமி உதரஸ்திதா அந்த காட்டில இருக்கிறவள் அத்திர சமுத்திதா இந்த இடத்துலதான் உண்டானாள் சொல்லி சொல்ற. இதனால என்னாச்சு, சமுத்திரத்திலிருந்து மகாலட்சுமி உண்டானாள், அந்த சமுத்திரத்தில் பிராட்டியினுடைய ஸ்தானம் எதுவா இருந்திருக்கு, விகாசி கமலோதரம்.
மலர்ந்திருக்கிற மத்தியத்துல இருக்கிறவள் அந்த மகாலட்சுமி. விஸ்வஜனி சமுத்திதா சா கமலா அத்த சமுத்திதா, இந்த சமுதிரத்துல இருந்து உண்டானது. உண்டானது மாத்திரம் இல்ல, அவதரிச்சது மாத்திரம் இல்ல. பசியதாம் சர்வலோகானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு சொல்லி விஷ்ணு புராணத்துல சொல்றாரு. இப்ப இதுவரைக்கும் ஒரு விஷயம், அந்த சமுத்திரத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்றோம். சமுத்திரத்துக்கு சந்தோஷத்துக்கு காரணம் பாத்திர சாத்கரண ஜனித ஹர்ஷ பிரகர்ஷகான்னு சொன்னேன். அந்த இடத்துல சுரபி சுரத்ரும சிந்தாமணி பிரபுதின்னு சொல்லிட்டேன். இங்க அந்த பிரபுதி சப்தத்தினால மகாலட்சுமியும் எடுத்துக்கணும். இந்த சமுத்திரத்துல இருந்து தோன்றின மகள், சமுத்திரத்துல இருந்து தோன்றினவள் மகாலட்சுமி, சமுத்திரராஜனுடைய தனைய, சமுத்திரராஜனுடைய பொண்ணாயிட்டா. இந்த பொண்ணை யாருண்ட கொடுக்கணுமோ அவள்கிட்ட கொடுக்கலாம். யாருண்ட கொடுக்கணும்? அவிட்ட கொடுக்கணும். இவளுக்கு ஏற்ற ஒரு அன்பனாக இருக்கக்கூடியவர் கோலமல பாவைக்கு அன்பாகிய நின் அன்பேயோன்னு சொல்லி சொல்ற. அப்படி அந்த மகாலட்சுமிக்கு ஏற்றவராக இருந்திருக்கிற ஒரு பர்தா அவருக்கு பெருமாள் இடத்துல கொடுத்துட்டார். இதை கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு விஷயம். இங்க என்ன, ஜனக மகாராஜா ஐயம் சீதா மம்சதா சகதர்ம சபீதவா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிரந்தீஸ்வ பாணினான்னு கன்னிகா தானம் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி எதனா கன்னிகா தானம் பண்ணி கொடுத்தேரான்னு நான் சமுத்திர ராஜா, அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றிட்டா மகால். ஒவ்வொரு வஸ்துவும் சமுத்திரத்தை கடையத்தே உண்டாற போது, ஒவ்வொரு வஸ்துவும் உண்டாற போது தேவதகளோ அசுரர்களோ எல்லாரும் இது யாருக்கு கொடுப்பா, இது யாருக்கு கொடுப்பா, யாருக்கு கொடுப்பான்னு பார்த்துட்டு இருக்க. பெருமாள் ஒவ்வொரு வஸ்துவா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு வர. இப்ப மகாலட்சுமி உண்டா, அந்த மகாலட்சுமியினுடைய பிராதுர்பாவம் அவதாரம் ஏற்பட்ட உடனே இதை யாருக்கு கொடுக்க போறோம், யாருக்கு கொடுக்க போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. யாருக்குமே இந்த சிந்தையே ஏற்படாதபடி, அதாவது நமக்கு கொடுக்கலாம் குறப்படாதபடி, பசியதாம் சர்வலோகானாம் சர்வதேவானாம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிட்டு மகாலட்சுமி இதுலேருந்து போய் பெருமாளுடைய பெருமாள் போய் அமர்ந்துட்டார். அது பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு பெரிய சந்தோஷம். எந்த இடத்துல இந்த வஸ்து போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. யார் இந்த மகாலட்சுமிய பரிகிரகம் பண்ணிருந்தா ரொம்ப உத்தமமா இருக்குமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். முரமர்தனஸ்ய புஜ மத்ய பீடிகாம் அபிருஷ்ய கமலா. இந்த விஸ்வஜனி கமலா லோகத்துக்கெல்லாம் தாயாராக இருந்திருக்கிற மகாலட்சுமி மூரமர்தனஸ்ய புஜமத்ய பீடிகாம் அதிருஷ்ய சிம்ஹாசனம். இவளுக்கு சிம்ஹாசனமாக இருக்கக்கூடியது எதுன்னா, முரமர்தனாக முரன்ற ஒரு ராட்சசன், ராட்சசன அழித்தவர் பெருமாள் முராரின்னு திருநாமம் பெருமாளுக்கு. அந்த முராரியாக இருந்திருக்கிற பெருமாளுடைய புஜமத்ய பீடிகாம், புஜமத்யம் இரண்டு புஜங்களுக்கு இடைப்பட்ட ஸ்தானம் வட்சஸ்தலம். அந்த வட்சஸ்தலம் இருந்திருக்க திருமார்பு, அந்த திருமார்புல போய் ஏறி அமர்ந்துக்கிறா, அது பீட்டமும் ஆக்கிக்கிறாளா. இப்படி அந்த பீட்டமா ஆக்கிட்டு அவ என்ன பண்றாங்க, ஸ்வீக்ஷணைஹி ரக்ஷதி ஜகந்தி அப்படின்னா, உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய கடாட்சங்களாலே ரட்சிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. எத்தனை வாட்டி சொன்னாலும் இது இதனுடைய பூர்ணமான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமான்னு தெரியல. இது அவ்வளவு அர்த்தப்பட்டியோடய இருந்துருக்கு. இது திருமார்புல ஏன் ஏறிக்கணும், வேற எங்கேயுமே இடத்துல இருக்கலாமே, இப்படிலாம் கேள்வி வரும். அப்படி பெருமாள் திருவடியில விழறாளாம், பெருமாள் திருவடியில விழுந்தாக்க என்ன நீ ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி திருவடியில விழுந்தா
அப்படி திருவடியில இருந்துட்டு மேல அப்படியே பர்சன்டேஜ் அந்த 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 சீட்டாரே மேல பாக்குறது. அப்படி மேல பாக்கிட்டே பெருமாளுடைய கட்டாட்சம் வேடுதோ வேலையோ பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்துருமோ, அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டுடும். மகாலட்சுமி இவனை பாத்துருவா, உனக்கோசம் தாண்டா நான் இந்த இடத்துல உட்காந்து இருக்கேன், இல்லைன்னா வேற எங்கேயா இருப்பேன், இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் சொல்ற மாதிரி. இவளுடைய புருஷகாரம் வந்துருச்சுனாக்க இந்த புருஷகாரத்தோட சேர்ந்து இவா இவளும் பெருமாளுமா சேர்ந்து இந்த திவ்ய தம்பதிகளா நம்மள அனுகிரகம் பண்றான்னு சொல்றதுக்காக அந்த புதமத்தில போய் எடுத்துருக்கா. இது விவசாயம் சொல்ற வார்த்தை. இது அவனுக்கு ஒன்னும் ரொம்ப எல்லாம் தெரியாது, ஏன்னா சேனாபதி தானுங்க சண்டை போட்டு இருக்கிறது இதெல்லாம் தான் தெரியுமே தவிர சூட்சமான அர்த்தம் விவேகன் மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியாது. அவன் வாக்குனாலேயே இவ்வளவு பெரிய விஷயம் வந்துருக்குன்னாக்கா இதுக்கப்புறமா கேட்கணுமா? இப்போ ராஜா சொல்ற விவேகன் சொல்ற அது பாக்குற அந்த ஸ்ரீதர மூர்த்தியை பாக்குற அந்த சமுத்திரம் சமுதிரத்தினுடைய ஸ்ரீதர மூர்த்தி, அதாவது அந்த மகாலட்சுமியை திருமார்பல ஏற்றிருக்கிற அந்த மூர்த்தி, அந்த மகாலட்சுமியை சேவிக்கிற இந்த திருமார்பில இருக்கிற மகாலட்சுமி சேவிக்கிற அதுதான் இங்க சுவாரஸ்யம். சரணாகதி பண்ணச்சே கூட இந்த ஸ்ரீ பிரபத்தின்னு பண்ணுவா, அந்த ஸ்ரீ பிரபத்தி பண்றது லயார்ச்சல்னு சொல்லுவா, போகார்ச்ச லயார்ச்சல். தனிக்கோவில் நாச்சியாராக எழுந்தருள் இருந்திருக்கிற அர்ச்சைய போகார்ச்சன்னு சொல்றது, அதாவது பெருந்தாவி தாயார் கமலவல்லி தாயார் சொல்லி தனியா தனிக்கோவில்லாக தனி தன்னதியாக எழுந்தருள் இருக்குவா. இந்த பாஞ்சராத்திர ஆகம பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க இந்த தாயார் அந்த பிரகாரத்தை விட்டு உள் பிரகாரத்துக்கு போகமாட்டான், அந்த பிரகாரத்தோடு தான் இருப்பா. பெருமாள் வேணா அங்க ஏழாமே தவிர தாயார் வந்து பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு ஏழ மாட்டான். இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயங்கள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தனிக்கோவில் நாச்சியார் இருந்ததுல சரணாகதி பண்ண மாட்டான், அதாவது மகாலட்சுமி ஸ்ரீ பிரபத்தி பண்ணணும், அப்புறம் தான் பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்ணணும். பெருமாள் இடத்துல பண்ணக்கூடிய பிரபத்தி சித்திக்கணும்ன்றதுக்காக பிராட்டியின் இடத்துல சரணா மகாலட்சுமியின் இடத்துல சரணாகதி பண்றது. அப்போ சரணாகதி பண்ணுச்சு பெருமாளுடைய திருமார்புல இருந்திருக்கிற மகாலட்சுமியோ அல்லது உத்தவமூர்த்தி எழுந்தேர்னாக்க ஸ்ரீதேவி பூதேவியோட எழுந்தாக்க அந்த உத்தவமூர்த்தி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவியின் இடத்துலயோ தான் இந்த ஸ்ரீ பிரபத்தியே பண்ணுவார் பெரியவள்லாம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் அந்த திருமார்புல எழுந்தருள் இருக்கிற மகாலட்சுமிக்கு சேவிக்கிற விவேகம் சேவிக்கிற சேவிச்ச உடனே பார்க்கிற பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். கல்யாணமாமிகளிதாம் ததாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. சந்தோஷம் சந்தோஷத்தினால என்ன பண்ணார், தோற்றம் பண்ணும். மகான்களுக்கு எல்லாம் சந்தோஷம் மிகுதி ஆயிடுச்சுன்னாக்க பெருமாளை தோற்றம் பண்றது, தாயார தோற்றம் பண்றது. இங்க தாயார தோற்றம் பண்ற கல்யாண அபிகல நிதி, ஒவ்வொரு நிதி நிதி நிதினாக்க தனம். இப்போ கல்யாணம்னா மங்களம், மங்களானாம் அவிக்கல நிதி அப்படின்னா அதாவது லோகத்துல எதெல்லாம் மங்களமாக இருந்திருக்கு மங்களமான வஸ்துன்னு சொல்றமோ எல்லாமே ஸ்ரீ சித்தத்தினால சொல்றது தான், எல்லாமே பிராட்டியினுடைய அம்சம் தான். குத்து விளக்கு பூர்ணமான ஒரு கும்பத்துல தீர்த்த பூர்ணமாக இருந்திருக்கிற ஒரு கும்பம், புஷ்பங்கள் இப்படி பசுமாடு இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். மங்களமான மஞ்சள் இதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள். இந்த மங்களமான வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களமாக இருந்திருக்கார். கல்யாண அவிகல நிதி
இப்ப சில பெருமாள் சொல்லச்சு ஹிரண்ய நிதினு சொல்லி சொல்றாரு. சத்யதா ஹிரண்ய நிதினு சொல்லச்சு வீட்டுக்குள்ள ஒரு ஹிரண்ய நிதி தங்க புதையில் இருந்ததுன்னாக்கா அந்த புதையில அறியாமல் அதுக்குள்ள ஆக்குக்குள்ள இருக்கிறதுன்றது தெரியாதையே மேலேயே எப்படி சஞ்சரிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி நமக்கும் அந்தரியாமியாக பெருமாள் ஹிரண்ய நிதியாக இருந்து இருக்க அவரை அறிஞ்சிக்காமலே நம்ம போயிட்டு இருக்கோம்ன்றத ஒரு உபநிஷத் வாக்கியம் பெருமாள் ஹிரண்ய நிதியா ஓபனம் பண்ணி சொல்லி சொல்றாரு. அந்த ஹிரண்ய நிதி என்ன ஆகும்னா சில சமயத்துல யாருக்கான வாரி கொடுத்தோம்னாக்க இது குறைஞ்சு போயிடும். ஆனா நிதி இருந்துருக்க இவள் வந்து கல்யாணம் ஆனால் அவிக்கல நிதி இந்த மங்களத்துக்கெல்லாம் குறைவில்லாத நிதியாக இருந்துருக்க என்னைக்கு என்ன வந்து எல்லாருக்கும் மங்களத்தை ஏற்படுத்துறவளாக இவள் இருந்துருக்கா எல்லாருக்கும் மங்களத்தை ஏற்படுத்துறதுனால இவளுடைய ஒரு மங்களத்தன்மை குறையுமோனாக்க ஒரு நிமிஷம் ஒன்றும் குறையவே குறையாதான். ஆகையால இந்த ஹிரண்யமும் மங்களம் சுவர்ணத்தை பார்க்கறது கூட நல்லது. அதாவது இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு எல்லாருடைய சரீரத்திலுடைய சரீரத்திலையும் சுவர்ண சம்பந்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. தங்கத்தால் தங்கத்துடைய சம்பந்தம் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம காதில் போட்டுக்கிறது மூக்குத்திரிக்கு போட்டுக்கிறது இல்லை புருஷாலா இருக்கிறவா கடுக்கன் போட்டுக்கிறா இல்லைன்னா கையில ஒரு மோதிரமான போட்டு சம்பந்தம் சரீரத்தில் இருக்கணும்ன்றது அது ஹிரண்யம்ன்றது இருந்துருக்க இது மங்களமான வஸ்து. அந்த மங்களமான வஸ்துவா போயிட்டு அப்படின்னால இதுக்கு ஒரு சிறப்பு. இந்த கல்யாண சப்தத்தினால பெருமாளை சொல்லச்சு ஹிரண்யம்னு சொன்னான் ஈவோட கல்யாணம்னு சொல்லி சொல்றதுனால ரெண்டு பேரும் மங்களத்துக்கு சொல்றது. இதுல இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னா மங்களானாம் மங்களமாக இருந்துருக்கா மங்களுக்கெல்லாம் மங்களமாக இருந்துருக்காருன்னா மங்களத்துக்கெல்லாம் நெற்றியாக இருந்துருக்கேன் அவைக்கெல்லாம் நெற்றிக்கி அப்படின்னா துளி கூட குறைவற்றதாக இருந்துருந்துருக்கிற நெற்றி. அந்த தேவ பெருமாள் வேண்டிட்டெல்லாம் கொடுக்குறவ நம்ம கொடுக்கறதுனால அவருக்கு எதனா குறைஞ்சு போயிடுமா அப்படின்னா ஒரு துளி கூட குறையாது. அந்த மாதிரி மகாலட்சுமி இருந்துருக்காள் இவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் அவைக்கெல்லாம் நெற்றியாக இருந்துருக்கா மங்களங்களுக்கெல்லாம் மங்கள் கல்யாணம் அவைக்கெல்லாம் நெற்றி காபி காருண்ய சீமா காபி காருண்ய சீமா காபின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிக்கணும் ரெண்டுத்திலையும் அன்வயிச்சுக்கணும். இது கல்யாணம் அவிக்கலனதி காபி அவிக்கலனதி காருண்ய சீமா அப்படின்னு காபி காருண்ய சீமான்னு அந்த காருண்ய சீமான காருண் தய தயைக்கு எல்லை நிலமாக இவள் இருந்துருக்கான்னு அர்த்தம். எப்பேற்பட்ட தய நம்மளாலாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட தய என்னை அது அனுகிரகமையும் வந்து நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம் நிகிரகம்ன்றதே துளி கூட இல்லாமல் அனுகிரகத்தையே பண்றவளாக இருந்திருக்கிறவள் இந்த புராட்டி. ஆகையால அவளுடைய தயைய என்னென்ன சொல்ல முடியாது அதுதான் அங்க விசேஷம் அது. ஆகையாலதான் அந்த காபின்ற சப்தம் ரெண்டு இடத்துலயும் சேர்ந்து வருது. கல்யாணம் அவிக்கல நிதினு சொல்லச்சு நிதியாக இருந்துருக்கிறதும் எப்படின்றது நம்மளால வேற ஏதானா ஒரு வஸ்து திருஷ்டாந்தத்துக்கு காண்பிக்க முடியுமா இருந்ததுன்னா இந்த மாதிரி அதுன்னு சொல்லணும். அந்த திருஷ்டாந்தத்துக்கு காண்பிக்க முடியாததாக இருந்திருக்க கூடியதான ஒரு விசேஷமான ஒரு நிதி. ஆகையால அவளுக்கு அது ஒரு விசேஷம் கல்யாண மவிக்கல நிதி கார்த்தி காருண்ய சீமா காருண்ய காட்ட அந்த தயையினுடைய எல்லை நிலமாக இருந்திருக்கவள் இந்த மகாபாரத லட்சுமி. நித்யாமோதில ஒவ்வொரு ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் என்னன்னா அதனுடைய சுவாத அந்த தொடர்ச்சி தான் பார்க்கணும். அவதாரிக்குன்னு சொல்லுவா இந்த பதம் போட்டதுக்கு என்ன காரணம் அந்த அழுத்த சப்தம் சொன்னதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். முதல் சப்தம் பெரிய நித்தியா சொல்றா பெரிய நித்தியா சுவாமி மங்களாசாசனம் பண்ண உடனே பெரிய பணக்காரனா இருந்துருக்கான். அவன் யாருக்கும் ஒன்றும் கொடுக்காத ஒரு கருணையே இல்லாதவனாக இருந்தான்னாக்கா அந்த நிதி வீண் தானே. ஒன்று அவனிடத்துல பணம் இருந்து என்ன பிரயோஜனம் யாரும் கொண்டாட மாட்டான் அவனை தூக்கிட்டு தான் போவான் வெய்வா எல்லாரும். அந்த மாதிரி இல்லாத இவள் காருண்ய சீமா
எல்லாருக்கும் வேண்டுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவர். நீ என்னன்னு கடைசியில சொல்ல போறது பிரார்த்தனா காமதேனு சொல்லி சொல்ல போறேன். ஆகையால இவள் வெறும் நிதியா மாத்திரம் இல்ல, கருணை உள்ளம் படைத்தவளாக இருந்திருக்கான்னு தோன்றும். சரி, இப்படி தார்மீக சீமாவாக இருந்திருக்கே கூட நித்யாமோதா சொன்னார். சில பேருக்கு சந்தோஷம் இருக்காது, ஆனந்தம் இருக்காது. இதுல சீஸ்திக்கு ஏவி கோபாலாச்சார சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அந்த வியாக்கியானத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த கருணைன்றதுக்கு சில பேருடைய ஒரு கருணைன்னா என்னன்னு டெபினேஷன் சொல்லச்சு, லட்சணம் சொல்லச்சு, பரதுக்க துக்கித்வம்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த துக்கித்வம்னாக்க அசலார் கஷ்டப்பட்டா தானும் கஷ்டப்படுறதுதான். இது சில பேருடைய டெபினேஷன். மனுஷியானாம் ரிசும் பவதி துக்கிதான்னு ராமர விஷயத்துல சொல்லிருக்கிறத சொல்லி சொல்ற. இத மனசுல வச்சிருந்து சில சமயங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவா, இவ வந்து கருணை உள்ளவன் படுத்தவர்கள் துக்கத்தை அனுபவிச்சுக்கவளாக சொல்லலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா பிராட்டி அப்படி இல்லை, துக்கம் இல்லாதவளாக இருந்திருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தம் என்னன்னாக்க கருணைன்னா என்னன்னா பரதுக்க நிராகரண இச்சா அப்படின்னு அர்த்தம். அசலா கஷ்டப்பட்டாருனாக்க அந்த கஷ்டப்படுறத அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருந்திருக்க அதுதான். அந்த எண்ணத்தினால இவள் நித்யா மோதா, எப்பவுமே இவள் சந்தோஷத்தோட இருந்திருக்காளாம், ஆனந்தத்தோட இருந்திருக்கா. எப்பவுமே நமக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒருத்தருடைய கட்டத்தை போக்கடிச்சுட்டோம்னாக்க அப்ப அவளும் சந்தோஷமாயிட்டான்னு நமக்கு ஒரு பெரிய பலுவுக்க மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி இவளுக்கு மகாலட்சுமிக்கு ஒரு சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷத்தோட இருந்திருக்கிறவள் நித்யம் சதா ஆமோதா ஆனந்தா ஜிஜ்ஞாசா அப்படின்ன. ஆசிரிதானாம் ஆமோதகா, ஆசிரிதாளுக்கு யாரெல்லாம் இந்த மகாலட்சுமியை அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறவளாக இருந்திருக்க இந்த மகாலட்சுமி. இது ஒரு விஷயம். ஆமோத சப்தம் வந்து வாசனைய சொல்றது. கந்தத்வாராந்துராபரணான் நித்ய புட்டாங்கரேஷினி, இது ஸ்ரீசூக்தத்துல சொல்ற விஷயம். இந்த மகாலட்சுமி அவளுக்கு என்னன்னா, அவள் இருக்கிற எந்த இடத்துல எப்பவுமே நல்ல வாசனையோடு இருந்துருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ நித்தியகந்தவசியாக இருந்திருக்கிறவள் நித்யாமோதா நிகமவசசாம் மௌளி மந்தாரமாலா. நிகமவசசாம், நிகமம்னா வேதம், வேத வார்த்தைகளுக்கெல்லாம் வேதங்களுக்கெல்லாம் மௌளி மந்தாரமாலா, அந்த வேதத்துலாம் தலையில சூடிக்கிற மாதிரி சாதாரண மாலையில மந்தார புஷ்பம் பாரிஜாத புஷ்பம் மாதிரி இருந்திருக்காங்க. வேதாந்தத்துல சொல்லப்படுறவள், வேதாந்தத்தாலே பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிறவள் இந்த மகாலட்சுமி என்பது சொல்ற. சம்பத்திவ்யா, திவ்யா சம்பத்தி, அந்த மகாலட்சுமியில இருக்கக்கூடிய சம்பத்தி இருக்க நாமெல்லாம் பார்த்துருக்க மாதிரி பிராகிருதமான சம்பத்தி இல்ல, அப்ராகிருதமான சம்பத்து. என்ன அந்த மகாலட்சுமியே ஒரு சம்பத்து. அந்த மகாலட்சுமி ஆகிற ஒரு சம்பத்தை யார் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவர் தான் திருவுடைய தேவராக ஆறார். அவர் இல்லாதவாள்லாம் திருவில்லா தேவர்களாக ஆயிடுறார். மதுவிஜயனக சம்பத்து, திவ்யா சம்பத்து, அவர் ஒருத்தர் தான் மகாலட்சுமியோட கூடி இருக்கிற சம்பத்தை உடையவர், மகாலட்சுமி ஆகிற சம்பத்தை உடையவர். மீதி பேர்லாம் திருவில்லா தேவர்கள். பெருமாளுடைய 102 கட்டாட்ச, அதாவது மகாலட்சுமியினுடைய 102 கட்டாட்சத்தினால அவள்லாம் பிரம்ம பதவி, ருத்ர பதவி, இந்திர பதவி, இந்த பதவியெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்க. இவளுடைய கட்டாட்சி எப்பவுமே பெருமாள் மேல விழத்தினால அவருக்கு பிரம்ம பதவி ஏற்பட்டிருக்கான். பரபிரம்மமா இருக்கிறான், பரமாத்மாவா இருக்கிறான் பெருமாள் என்று பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல தாயாருடைய பெருமையை சொல்லி சொல்ற. ஆகையால இவள் தான் சம்பத்து, பெருமாளுக்கே இதுதான், இவள் தான் சம்பத்தாக இருந்திருக்கான் என்று சொல்ற. சகல புவன பிரார்த்தனா காமதேனு,
ஏஷா தேவி அப்படிப்பட்டவளாக ஏஷா தேவி இங்க பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்குமே இந்த பெருந்தேவி தாயாரும் இந்த ரங்கநாயகி தாயாரும் இந்த ஹேமாவதி தாயார் இப்படி எந்த தாயார சொன்னாலும் இந்த தாயார் ஏஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்னார் இனியார் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் காமதேனு எப்படி வேண்டி செல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட இருந்திருக்கோ அந்த மாதிரி அதாவது என்ன சொன்னா அணுகுவதற்கு இது காட்டுல காமதேனு வசத்தியான பிராட்டியை காட்டலாம் அப்படி இல்லை அணுகுவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கிறவளாக இருந்திருக்க ஆகையால சகல புவன பிரார்த்தனா காமதேனுகும் என்னென்ன கேட்கிறாலும் கேட்கிறாள்லாம் கொடுக்கறதா இருக்கிறது கேட்கறது எல்லாம் கொடுக்கிறவளாக இருந்திருக்காளாம் மகாலட்சுமி அப்பேற்பட்ட ஏஷா தேவி அப்பேற்பட்ட மகாலட்சுமி சந்நிதத்தான் சதாமே எப்பொழுதும் எல்லா சமயத்திலையும் மே சந்நிதத்தாம் என்னிடத்துல நித்தியவாசம் பண்ணட்டும் என் பொருட்டு என்னிடத்துல எப்பவும் இருக்கட்டும் என்று அந்த மகாலட்சுமியை பார்த்து அந்த மகாலட்சுமியுடைய சித்திரத்தை பார்க்கிற அந்த ராஜா பார்த்த உடனே அந்த மகாலட்சுமியாவே நினைச்சிருந்து பிரார்த்தனை பண்றேன் அப்பேற்பட்ட மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த சாயங்கால வேளையில நாம இந்த மகாலட்சுமியினுடைய பெருமையை பேசும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் சுவாமி தேசிகன் மூலமாக வர வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.